குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து உங்களிடம் வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களோட நல்லதுக்காக தான் கேட்குறேன். பணத்தை கொடுத்து பழகுங்க. பணத்தை ஏன் கொடுத்து பழகணும்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆன்மீகம் செயல்படுது. இதோட ஷார்ட் வெர்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். எனக்காக சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறீங்களோ உங்களுடைய வட்டம் குறுகி கொண்டே போகும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிடும். ஏன் அப்படின்னா, ஒருத்தனோட மைண்டு எப்போ ஒரு நாலு பேர் கொடுக்கணுன்ற மென்டாலிட்டியை செயல்பட ஆரம்பிக்குதோ, அப்போ தான் இந்த பிரபஞ்சமே உனக்கு கொடுக்கணுன்ற மென்டாலிட்டிலே வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் நிம்மதி இருக்காது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியும் அந்த பணத்தை வச்சு, ஆனால் அது மூலிமா பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வரும், உடல் ரீதியாக ஏதோ ஒரு நோய் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுன்னு கேட்குறான்னு வைங்க. அவன் கைகால் நல்லா இருக்கிறதாவே இருக்கட்டுமே, ரொம்ப திங்கிங்லாம் போகாதீங்க நீங்கள். இவன் நம்ம பணம் கொடுத்தா என்னமோ, இவன் கைகால் நல்லா தானே இருக்குது, போய் வந்து இவன் நல்லபடியாக உழைச்சி சம்பாதிக்கிட்டோம் போட்டும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் போகணுன்ற அவசியமே, மிஞ்சி போனால் 10 ரூபா கொடுத்தா என்ன உங்கள் சொத்து அழிஞ்சிருமா? நிச்சயமாக அழியாது. அப்படின்றப்போ ஒருத்தன் அவனோட மான மரியாதை இழந்து அவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நின்று கையேந்து நின்று 10 ரூபா கேட்குறான் அப்படின்னா, அந்த 10 ரூபா கொடுத்துருங்க. அதை மூலியமா இப்போது இந்த மாதிரி பிச்சைக்காரெல்லாம் வச்சு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தனி தலைவன் இருந்தால் கூட, நம்மளால் போய் அந்த தலைவனை அடித்து நிமித்தி வாழ்க்கையை திருத்தி இவங்களெல்லாம் காப்பாற்றக்கூடிய மென்டாலிட்டியில் நம்ம இருக்கிறோமா? இந்த கஜினி படத்தில் வர மாதிரி அசின் போய் காப்பாற்றுவாங்களே, இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும்னு நினச்சா முடியும், ஆனால் இன்றைக்கி அது நம்மளுடைய அவசியம் இல்லைன்ற மனநிலை எல்லோரும் வந்துட்டீங்க இல்லையா? அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நம்மளால் அது முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்போது அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்கரேஜ் பண்ணுறோமோ பண்ணலையோ, ஆனால் அந்த பணத்தை கொடுக்குறப்போ அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான், அவனுக்கு ஒரு டார்கெட் முடியுது, சந்தோஷமாக இருப்பான். இதுக்கப்புறம் பாருங்கள், யாரோ ஒருத்தர் எங்கேயாவது பார்க்குறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு அர்ச்சகராக இருக்கிற தட்டில் போடுறது மட்டும் இல்லாமல் அவரோட முகத்தை பாருங்கள், அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்கு பர்சனலாக ஒரு 100 ரூபா கொடுங்க, தப்பு இல்லை. இப்போ உங்களோட வருமானமே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா தான் மாதம் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபா கொடுக்குறத பற்றி யோசிக்கலாம். ஓரளவுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா தாராளமாக 100-200 அசால்ட்டாக நீங்கள் செலவு பண்ணுங்கள், தவறே கிடையாது. ஏன்னா அது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், அரசருக்காக மட்டும் கிடையாது. ரோட்டில் போகிறீங்க, முடியாமல் யாராக இருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு பார்ட்டியை பார்க்குறீங்க, கையில் ஒரு 50-100 செலவுக்கு கொடுங்க. ரோட்டில் போகிறீங்க, ஏதோ ஒரு பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க, அவங்களுக்கு சாக்லேட்டு முட்டாய் மற்றெல்லாம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் அதை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லாட்டினா கையில் ஒரு 50 ரூபா கொடுத்து ஏதாவது போய் சாப்பிட்டுங்கடான்னு வாங்கி கொடுங்க. இது எதுக்குன்னா, உங்கள் நல்லதுக்காக தான், உங்களுக்கு நீங்களே தான் நல்லது பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி தான தர்மத்தை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, கொடுக்க கொடுக்க நீங்கள் அழிந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனக்கணக்கு பணக்கணக்குன்றது வேறு, கொடுக்க கொடுக்க குறையுன்றது, ஆனால் அருள் கணக்குன்றது வேறு. அருள் கணக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்க கொடுக்க குறையாது, எல்லா டோரும் ஓப்பனாக எங்கேருந்து அடுத்து உங்களுக்கு பணம் வரும்னே தெரியாது, உங்களை காப்பாற்றிடுங்க. அதனால் கொடுத்து பழகுங்க, நீங்கள் பிச்சைக்காரன் ஆகவே மாட்டீங்க, 100% அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற மாதிரி அப்படி தூக்கி அப்படி போடாதீங்க, ஆ போடா நல்லாடுறா வச்சுக்கடா அந்த மென்டாலிட்டி இல்லை. கொடுக்கும்போது தன்னடக்கத்தோடு அமைதியாக ஒருத்தனோட கஷ்டத்தை உணர்ந்து நல்லா இருக்கட்டும்ன்ற அந்த மென்டாலிட்டியில் கொடுங்க. அந்த உணர்வு நிலையில் நீங்கள் அவனுக்கு கொடுக்கும்போது அவன் உங்களை பிளஸ் பண்ணுவான், இந்த ஐயா நல்லா இருக்கணும், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சோ தெரியாமையே அவங்கள பிளஸ் பண்ணுவான். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இந்த பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு வேணுங்கிற அனைத்து விஷயங்களையும் பண்ணி கொடுக்கும். நீங்கள் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வதற்கு இது மிக உயர்ந்த ஒரு வழிங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கொடுத்து கொண்டே இருங்க, இந்த இயற்கை கொடுத்து கொண்டே தான் இருக்குது. இந்த இயற்கை நீங்களும் ஒன்றாக இருக்கும்போது கடவுள் நீங்களும் ஒன்றாகிடுவீங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, குறையவே குறையாது, ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக வரும். ரெண்டாவது கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ளே ஆனந்தம் பெருகும், நீங்களே அதை உணர ஆரம்பிப்பீங்க. கொடுத்து பழகுங்க, ஆரம்பத்தை கஷ்டமாக இருக்கும், அதை பழக்கமாக மாற்றுங்க, ஹேபிட்டாக மாறும்போது அது உங்கள் வாழ்க்கை முறைக்கு அப்படியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே சந்தோஷத்துலேயும் உல்லாசத்துலேயும் பறக்க ஆரம்பிச்சிருவீங்க, எங்கேயோ போயிடுவீங்க. இது ஒரு மாபெரும் வித்தைங்க, மாபெரும் ரகசியம். பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, எவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கே தானாக புரிய வரும்.